பத்து வயசுல தன்னுடைய கிராமத்துல ஒரு அரசியல்வாதி ஒரு பிரச்சாரத்துக்கு வராரு. பாஸ் ஆயிருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. இந்தியன் நேவி கடற்படை ஏர்கிராஃப்ட் பைலட்டாக இருக்கக்கூடிய முதல் பெண்மணியுடைய தாத்தா 1980 ரெண்டு ஏக்கர் நிலத்தை கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுக்கு. ஹாய் ஹலோ அண்ட் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரம் கார்த்திக் ட்ரெண்ட். பெண்கள் அப்படின்னா இந்த வேலையை தான் செய்யணும் அப்படின்னு இல்லாமல் பெண்களால் எந்த வேலையும் அப்படின்னு செய்ய முடியும்னு எடுத்துக்காட்டிய பெண்கள் இனத்திற்கே ஒரு பெரிய உதாரணமாகவும் பெண்கள் சமுதாயத்திற்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டாகவும் இருக்கக்கூடிய த ஒன் அண்ட் ஒன்லி உமன் செலக்டட் பை த இந்தியன் நேவி ஏர்க்ராஃப்ட் பைலட் சிவாங்கி, அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பொண்ணை பற்றி, ஒரு 24-25 வயசு பொண்ணு, இவ்வளோ பெரிய சாதனை, இன்னும் நாட்கள் இருக்குது, இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் பார்க்கலாம். சரி ஓகே, அவங்கள பற்றி பார்க்கறது மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி ஓகே, இந்தியாவில் பீகார் அப்படிங்கிற மாநிலம் இன்னமும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத ஒரு மாநிலம், கரெக்டுங்களா? பீகாரில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்துட்டு இன்றைக்கி இந்த அளவில் வளர்ச்சி அடைஞ்சு நிற்குதுன்னா அந்த பொண்ணு, அதற்கு காரணம் அந்த பொண்ணோட தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். 10 வயசுலேருந்தே சிவாங்கியோட 10 வயசுலேருந்தே மனசுக்குள்ளே ஒரு பெரிய எண்ணம், தான் ஒரு பைலட் ஆயிரணும். இந்த எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய 10 வயசில் தன்னுடைய கிராமத்தில் ஒரு அரசியல்வாதி ஒரு பிரச்சாரத்துக்கு வராரு. அப்படி வரும்பொழுது ஹெலிகாப்டரில் வராரு. அந்த ஹெலிகாப்டரை பார்த்துட்டு அது போர் விமானமா, ஆளுங்களை ஏற்றி போகிற விமானமானு தெரியாத அந்த வயசுலேயே அந்த ஹெலிகாப்டரை பார்த்துட்டு தான் ஒரு பைலட் ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணத்தை தன்னுடைய கனவாக எடுத்துகிட்டு வராங்க சிவாங்கி. 10 வயசுலேருந்தே இந்த கனவு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாலும் ஸ்கூல் போகுது, அப்படியே காலேஜ் போகுது. காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு காலேஜில் ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறாங்க. கடற்படையில் ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்கும், ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கடற்படையோட முக்கியத்துவம் என்ன, கடற்படையில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த கோர்ஸை எப்படி படிக்கலாம் அப்படின்னு காலேஜில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறாங்க. 10 வயசில் தனக்கு அந்த நினைப்பு ஏற்பட்டுறதை காலேஜில் திரும்ப ரெசியூம் பண்ணுறாங்க சிவாங்கி. அப்படி அந்த ரெசியூம் ஆன அந்த கட்டத்தில் இருந்து எப்படியாவது பைலட்டாக தான் ஆகணுங்கிற விடாமுயற்சியை அப்படியே பிடிச்சிக்கிட்டே வராங்க. அப்படியே அதுக்கான கோர்ஸும் படிக்கிறாங்க. 2017 எஸ்எஸ்பி எக்ஸாம், சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க. 2017 எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருந்தாலும் கூட அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன் அப்படின்னா 2017 வேகன்சி கம்மியாக தான் இருந்துச்சு, பாஸ் ஆகிட்டாங்க, அதற்கான வாய்ப்பு கிடைக்கல, ரொம்பவுமே மனசு உடைஞ்சிட்டாங்க. ஒருத்தங்க ஒரு பெரிய, நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நிறைய பல தடைகள் வளதான் செய்யும். அப்படி தடைகள் வரும்பொழுது அதையெல்லாம் தகர்த்துட்டு போகிறது தான் ஒரு வழக்கமாக நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி திரும்பவும் 2018 பெங்களூர் மார்ச் மாதம் திரும்பவும் எஸ்எஸ்பி எக்ஸாம் ஒன்று எழுதுகிறாங்க. எஸ்எஸ்பி எக்ஸாம் எழுதிட்டு அதுலேயும் பாஸ் ஆகுறாங்க. அதில் பாஸ் ஆகிட்டு தனக்கு தான் என்ன ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க, அதுக்கான ஒரு தேர்ச்சி வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன படிக்கணும், நேவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஒன்று படிக்கணும், ஏர்க்ராஃப்ட் பேசிக் ட்ரைனிங், ஏர்ஃபோர்ஸ் அகாடமி பேசிக் ட்ரைனிங் ஒன்று படிக்கணும். ஸோ 2018 பெங்களூரில் எஸ்எஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆகியாச்சு. பாஸ் ஆகிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை இந்திய நேவியில் ஜாயின் பண்ணணும். ஸோ த ஒன் அண்ட் ஒன்லி உமன் தான் பார்த்தீங்கன்னா முதல் பெண்மணி, இந்தியன் நேவி கடற்படை ஏர்க்ராஃப்ட் பைலட்டாக இருக்கக்கூடிய முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாங்கி மட்டும்தான். அந்த ஒரு பெருமையை, மிகப்பெரிய பெருமை, தன்னுடைய சின்ன வயசுல இருந்து கனவை சுமந்துக்கிட்டு வந்து அந்த கனவு ஒரு கட்டத்தில் நினைவாக இருக்கும் பொழுது அதனுடைய சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, அது மிக 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 பெரிய. சிவாங்கி வந்து அவங்க பர்டிகுலராக சாதிச்சது அவங்களுக்கு மட்டும் பெருமை கிடையாது, ஒட்டுமொத்த பெண்ணினத்திற்குமான பெரிய பெருமை. 2018 அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு அந்த கோர்ஸ் முடித்ததுனால இந்த இடத்த அவங்க பிடிச்சாங்க. இந்த இடத்த பிடித்த முதல் பெண்மணி சிவாங்கி அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமையை அடைஞ்சிட்டாங்க. அது வந்து டிசம்பர் 2019 அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதிலிருந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம், தன்னுடைய ஃபேமிலிக்கும் பெருமையை ஏற்படுத்தி அவங்களுக்கும் மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்திட்டாங்க சிவாங்கி. ஸோ தான் ஒரு பைலட்டாக ஆகணும், அதாவது ஒரு பெண் அப்படின்னா பைலட்டாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதீத டேலண்ட்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஆனால் எப்போவுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அதுவாக அடையிறதுக்கு கடின உழைப்பும் விடாமுயற்சி இருந்தாலே போதும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க. தன்னுடைய தாத்தா 1980 2 ஏக்கர் நிலத்தை கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுக்குறாரு பெண்கள் பள்ளிக்காக. ஸோ
பெண்கள் படிப்பதற்கும் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கும் அவங்க பரம்பரையே வந்து ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்குற பரம்பரை தான். அந்த வகையில் சிவாங்கி கடந்த 2019 வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய இடத்த பிடிச்சு மிகப்பெரிய பெண்கள் கூட்டத்திற்கே, ஒரு கூட்டம்னு கூட சொல்லலாம், மிகப்பெரிய பெண்கள் சமுதாயத்திற்கே ஒரு உதாரணம், மிக மிக மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாங்க. சின்ன வயசில் தன்னுடைய கனவை என்ன அப்படின்னு நம்ம நிர்ணயித்தாதான், அதை நோக்கி பயணித்தாதான் நம்ம வந்து பெரிய வயசில், அதாவது ஒரு 24-25 வயசில் அந்த கனவை நினைவாக்க முடியுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகும். தன்னுடைய கிராமத்திற்கும், தன்னுடைய தாய் தந்தைக்கும், தன்னுடைய சமுதாயத்திற்கும், பெண் இன சமுதாயத்திற்கும், தன்னுடைய இந்திய நாட்டிற்கும், தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும், ஒட்டுமொத்த பெண் இனத்திற்குமே ஒரு மிக மிக மிகப்பெரிய பெருமை. சிவாங்கி பைலட் அந்த பேரே சொல்லும் அவங்களுடைய வாழ்க்கை இன்னமும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. ஸோ ஒரு பெண்ணாக பிறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்ணுக்கான இந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பெண் வந்து எதையும் வேணால் சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சிவாங்கி அவர்கள். சிவாங்கியுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சில தடைகள் இருந்தாலும், நான் வந்து காலேஜ் போகும்பொழுது ஒரு சில தடைகள், ஸ்கூல் போகும்பொழுது ஒரு சில தடைகள், விவசாய குடும்பத்தில் பிறந்துட்டு என்னால் விண்ணிலும் பறக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தது காட்டிய சிவாங்கி அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய உதாரணம், பெண் இனத்திற்கே ஒரு மிக மிகப்பெரிய உதாரணம். பெண் இனத்தால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னும், தன்னுடைய கிராமம் சமுதாயம், பெண் இன சமுதாயம், இப்படி ஒட்டுமொத்த பெண்கள் இனத்திற்குமே பெருமை எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த சிவானி அவர்களுடைய வாழ்க்கை பதிவு. இதை பார்த்துட்டு கூட யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது இவன் என்று உங்கள் பா கார்த்திக். நன்றி, வணக்கம்.